காமன்வெல்த் போட்டிகளில் இன்று இரண்டு பதக்கங்கள் கிடைத்துள்ளன பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் இங்கிலாந்தில் உள்ள பர்மிங்ஹாம் நகரில் நடைபெற்று வருகின்றது இன்று நடைபெற்ற போட்டியில் ஆடவர் பளு தூக்குதல் ஐம்பத்தி ஐந்து கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சங்கத் சர்க்கார் வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியா பெற்ற முதல் பதக்கம் இதுவாகும் இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடி சாதனை படைத்த மலேசிய வீரர் அனுத் பெண் கஷ்டான் தங்கப் பதக்கத்தை தட்டிச் சென்றார் இதுபோன்று அறுபத்தி ஒரு கிலோ பிரிவில் இந்திய வீரர் குரு ராஜா வெண்கல பதக்கம் வென்றுள்ளார் இந்திய வீரர்கள் பதக்கம் வென்றிருப்பது குறித்து பிரதமர் மோடி பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்துள்ளார் இது இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இந்திய வீரர் சங்கத் சர்கார் பதக்கம் வென்றதன் மூலம் காமன்வெல்த் போட்டியில் இந்தியாவிற்கு சிறப்பான தொடக்கம் அமைந்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று வெண்கல பதக்கம் வென்ற குரு ராஜாவையும் அவர் வாழ்த்தியுள்ளார் அவர் மேலும் பல மைல்களை கடந்து வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்றும் வாழ்த்தியுள்ளார் போன்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் உள்ளிட்டோரும் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு தங்கள் வாழ்த்துக்களை ட்விட்டர் மூலம் தெரிவித்துள்ளனர்